ஹாய் சொல்லு பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து மட்டன் வாங்க போயிட்டுருக்கோம். நான், செல்வா, பாப்பா எல்லாருமே வந்து மட்டன் வாங்க போகிறோம். எதுக்கு அப்படின்றத அடுத்த வ்ளாகில் நான் சொல்கிறேன். அன்னதானம் பண்ணுறதுக்கு இப்போ மட்டன் வாங்க போகிறோம். என்னைக்கு செய்கிறோம், எப்போ செய்கிறோம், என்ன எது எல்லாமே அடுத்த டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம போய் மட்டன் எவ்வளோ, மட்டன் எங்கே வாங்குகிறோம் அப்படின்னு போய் பார்க்கலாம். எத்தனை கிலோ வாங்குறோம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். கிலோ எவ்வளோன்னு தெரியல, போய் கடையில் கேட்டால் தான் தெரியும். பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கவலை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கையில் என்ன பேப்பர் தூங்க விட்டுட்டாரு. நான் பாப்பா தூக்கிட்டேன். ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கேன், ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போய் நம்ம மட்டன் வாங்கிட்டு வரோம். மட்டன் வாங்கிட்டு சாப்பாடு கட்டுறதுக்கு பேப்பர் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் எல்லாம் வாங்கிட்டு வரும். சரி வாங்க போயிட்டு எந்த கடை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ நிஷா வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து புல்லட் வண்டி போட்டு சரி வேற பாட்டு பாடு. தலையாட்டணும், அதுக்கு இடுப்பு ஆட்டணும், இடுப்புல கை வச்சுக்கிட்டு. ஷார்ட்ஸ் எதுல எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இங்க இருங்க, பலவை கட்ட கீழே கிடந்துச்சு. நாளைக்கு வந்து மட்டன் பிரியாணி, நாளைக்கோ எப்பயோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு மொத்தத்தில் கவர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இட்லி பொடி பிஸ்னஸுக்கு, இது ஒன்று வந்து ஒரு கிலோ வந்து இந்த கவரு 185 ரூபா. இப்போ 2 கிலோ நம்ம வாங்கியிருக்கோம் கவரு, ப்ளஸ் இது அந்த சாப்பாடு கட்டுற கவர் அது 85 ரூபா, அந்த கவரும் 85 ரூபா. இப்போ ஓகே, இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பாப்பாவுக்கு கார் ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்துச்சு, அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் அவளுக்கு ஓட்ட தெரியாது. ஓகே ஓகே நிஷா, அதுக்கப்புறம் காமிப்போம். மட்டன் தானே காமிக்க போகிற, மட்டனை பிரித்து காமி, பிரித்து காமி. ஆன் பண்ணுங்க. அங்கே ஆன் பண்ணிட்டாங்க கேமராவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சிக்கன் பார்க்க போகிறோம். சிக்கன் இல்லை, மட்டன் பார்க்க போகிறோம். எடுங்க மட்டன். ஒரு கிலோ வந்து 700 ரூபாங்க, 700 ரூபா மட்டனு. நம்ம வாங்கியிருக்கோம், நிறையா மட்டன் வாங்கியிருக்கோம். அதில் அந்த கடைக்காரவங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க, ஒரு 250 கிராம் எக்ஸ்ட்ரா. அது அதையும் கொட்டிடு, கொட்டிடு, அப்புறம் என்ன, எல்லாத்தையும் கொட்டிடு. அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. நம்ம ஒரு 30 பேருக்கு தான் செய்கிறோம், 30லேருந்து 35 பேருக்கு. நிறைய பேருக்கு செஞ்சோம்னா மட்டன் பத்தாது. இது எத்தனை கிலோ இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொன்னோம்னா அப்புறம் நான் நீங்கள் இது பண்ணுவீங்க. பெரிய பெரிய அப்படிம்பீங்க. எடுத்துக்காமி எல்லாமே பெருசு பெரிய மட்டன் பீஸ். பாப்பா நீ தொடக்கூடாது, கவுச்சி வைக்கிறேன். அம்மா கழுவி ரெடி பண்ணட்டும். எல்லாருக்கும் ஒரு பீஸ் வர மாதிரி பெருசு பெருசாக போட்டுடலாம். நாளைக்கு மட்டன் பிரியாணி அன்னதானம். ஓகே, இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுல்ல நிஷா. இன்னும் வாங்க மட்டன் கடைக்கு வீடியோ எடுக்க போகலான்ட்டு போனார்ல, என்ன வந்து இந்த பக்கம் பேப்பர் கடைக்கு அமைச்சு விட்டு செல்லலாம் என்கிட்ட விட்டு அவர் மட்டன் வாங்க போயிட்டார். அங்கே போய் மட்டன், ஆனால் அந்த கடையை நம்ம ஒரு நாளைக்கு நல்ல சூப்பர் பாய் அவர் கடை, மட்டன் கடை, அந்த ஃபுல் வீடியோ நம்ம எடுத்து போடுவோம். அந்த கடையையே முழுக்க விலாக எடுத்து போடுவோம், சரியா? ஏன்னா அன்னதானக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ கொடுத்துருக்காரு. அன்னதானம் பண்ண போகிறோங்க அப்படின்னு சொல்லவும். மட்டன் வாங்கியாச்சு, கழுவிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணுமா? வேறு தம் போடணும். நிறைய பேருக்கு நம்ம ஆக்க போகிறதில்லன்னு சொல்லிடு வீடியோவில். சரி, நீ அந்த தம்மை போடு, நான் அந்த தம்மை போடுறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாப்பா மட்டன் பிரியாணி அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லு. சப்போர்ட் பண்ணு. இட்லி பொடி வாங்க சொல்றீ. என்னோட இட்லி பொடி வாங்கிக்கோங்க. இன்னும் உன்னோட இட்லி பொடி வாங்கிக்கோங்க. நான் இப்போ எதாவது கழுவ போறேன் வாங்க. இதை தம்ளையிலாம் வச்சோம் நல்லாவே இருக்காது, தம்ளையிலாம் வச்சா. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டன் பிரியாணி அன்னதானத்துக்கு ரெடி ஆகும். 71வது நாளா நாளைக்கு. ஆமா. பாப்பா தலையில் வைக்கணுமா? அப்படியே வச்சு தம்ளையில். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு வாட்டர் கேனும் வாங்கியாச்சு. நம்ம ஒரு கேஸ் வாட்டர் கேனும் வாங்கியாச்சு. மட்டன் பிரியாணி தாளிச்சா செய்கிறாளா என்னென்னு தெரியலை, வெங்காய பச்சடி செய்கிறாளா என்னென்னு தெரியலை. அதெல்லாம் நிஷா தான் செய்வாள். வாட்டர் கேனும் கொடுத்துர்லாம். நம்ம நிஷாவோட இட்லி பொடி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆர்டர் பண்ணி கன்ஃபார்மாக கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஒரு தடவை டேஸ்ட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் மறுபடி வாங்குங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லிடுங்க. ஓகே, எல்லாம் கொரியர் கவர் எல்லாமே இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த ரெண்டு பேகு இட்லி பொடி பார்சல் பண்ணுறதுக்கு, கொரியர் கவரு, இது கால் கிலோவுக்கான கொரியர் கவர், இது அரை கிலோவுக்கானது, அடியில் உள்ளது ஒரு கிலோவுக்கானது, எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் சொன்னதை பொறுத்து தான் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் நிஷா அடுத்த கட்டத்துக்கு இன்னும் எவ்வளோ அன்னதானம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அன்னதானம் கொடுப்பேன். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.